வணக்கம். இன்றைய பொது அறிவு: மிக அதிகமாக உள்ள பசுமை இல்லா வாயு கார்பன் டை ஆக்சைடு. தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற உயிரிய மிகுவளம் மன்னார் உயிரிய மிகுவளம். புவியில் உள்ள மொத்த நீர் அளவின் நன்னீரின் விழுக்காடு 3%. தமிழ்நாடு அரசு இதனை வீடுகள் மற்றும் கட்டிடங்களில் டேஷ் அமைக்க கட்டளையிட்டுள்ளது. மழைநீர் சேகரிக்கும் வசதி: மரக்கட்டை விவசாய விளைபொருட்களை மற்றும் விலங்கு சாணங்களை எரிப்பதால் உண்டாகும் புகையினால் ஏற்படும் விளைவு சுவாச கோளாறுகள். சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சிக்கான ஐக்கிய நாட்டு கூட்டம் 1992 ஏற்றப்பட்டது. இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புவி உச்சி மாநாடு. தேசிய வன கொள்கை முக்கிய கோட்பாடு: சுற்றுச்சூழல் சமநிலை. மீண்டும் மரக்கன்றுகளை நடாமல் மரங்களை வெட்டுவது காடுகளை அழித்தல். ஓர் உயிரி மரக்கட்டையின் மீதோ அல்லது தரையின் மீதோ டேஸ் போது பழுப்பு நிறம் பெறுகிறது. இவ்வுயிரி பச்சோந்தி. குமிழ் வெற்றிட புழுக்களுக்கு பதிலாக இதை பயன்படுத்தினால் 40% மின்னாற்றலை சேமிக்கலாம். குழல் விளக்கு: தீமை விளைவிக்கக்கூடிய கழிவுகளினால் சுற்றுச்சூழல் அதிகம் பாதிக்கப்படுவதற்கான காரணி நிலத்தடி நீர் மாசுபடுதல். இந்தியாவில் மிக மோசமான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலம் பீகார். உலக அளவில் மிக அதிகமாக காணப்படும் பேரிழிகள் நிலச்சரிவு. கழிவு குப்பை பொருட்களை கரிம நச்சுத்தன்மையுள்ள மட்கும் மற்றும் மறுசுழற்சி செய்யக்கூடிய நான்கு வகையாக பிரிக்கலாம். இவற்றுள் எது கரிம கழிவு குப்பைக்கு எடுத்துக்காட்டாகும்? காய்கறி கழிவு. நிலநடுக்கத்தின் போது செய்யக்கூடாதது எது? கூரைக்கு கீழ் பாதுகாப்பு தேடுதல். புகழ்வாய்ந்த தாஜ்மஹாலின் பொலிவான தோற்றம் குறைந்ததற்கு காரணம் அமிலமலை. மழைநீர் சேகரித்தல் அவசியமாவதற்கு காரணம் புவிப்பரப்பு மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் குறைதல். கீழ்கண்டவற்றுள் வனவிலங்கு அழிதலுக்கு சரியான காரணம் வாழிடம் சிதைதல். நீலகிரி தார் மான் பாதுகாக்கப்படும் இடம் ஆனைமலை வனவிலங்கு சரணாலயம். இதயத்தை சுற்றியுள்ள 2 படலம் பெரிகார்டியம். பரப்பு மற்றும் அடிவளி மண்டலத்திலிருந்து வெளிக்கு விடப்படும் அதிகப்படியான டேஷ் கதிர்களை பசுமை இல்லா வாயுகள் தடுக்கிறது. அகசிவப்பு கதிர்கள். நீர்த்த சுண்ணாம்பின் வேதிப்பெயர் கால்சியம் ஹைட்ராக்சைடு. வன உயிரினம் என்பது இயற்கையான வாழிடத்தில் வாழக்கூடிய எந்த உயிரினங்களும். புதுப்பிக்கப்பட்ட இயற்கை மூலம் படிம எரிபொருள்கள். புவியின் ஓசோன் அடுக்கு மெலிதலினால் ஏற்படும் தீமை. அதிக அளவான புற ஊதா கதிர்கள் புவியின் பரப்பை அடைத்தல். உலக சுற்றுச்சூழல் தினம் ஒவ்வொரு ஆண்டும் டேஷில் கொண்டாடப்படுகிறது. June 5 வளிமண்டலத்தில் கீழடுக்கு ப்ரோபோஸ்பியர். வேம்பு என்பது உயிரி பூச்சிக்கொல்லி. லண்டன் பனிமூட்டத்துக்கு காரணம் வளிமண்டலத்தில் உள்ள அதிகப்படியான சல்ஃபர் டை ஆக்சைடுகளாகும். உலகிலேயே மிகப்பெரிய காற்றாலை பண்ணை இருக்கும் இடம் இந்தியா. நன்றி.